இந்த வீடியோ முழுவதுமாக பொழுதுபோக்கிற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது, யார் மனதையும் புண்படுத்துவதற்காக கிடையாது. ஜிம்மி வந்து பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு சுனாமி அன்னைக்கு நடந்ததையே நினச்சி நினச்சி ஸோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படி என்ன ஃபீல் பண்ணுறான்னு சொல்லி வந்து பார்த்தா, ஸோ நம்ம வந்து இங்கே கஷ்டத்தில் இருக்க நம்ம குடும்பத்தை பிரிஞ்சுட்டு, ஆனால் மைக்கேல் வந்து பார்த்தா அங்கே ஜாலியாக திருடிட்டும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கிறான். பழி வாங்கணும்னு ஜிம்மி முடிவு பண்ணுறான். நாங்கள் இங்கே கஷ்டத்தில் இருக்கோம், ஆனால் நீங்களும் அங்கே ஜாலியாக இருக்கீங்களாப்பா. இருங்க, நாங்கள் படுற கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அந்த சாமியாரை பார்க்க நான் கிளம்புறேன். ஜிம்மி வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு சாமியாரை வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ண போகிறான். நான் உங்கள் மேலே ரொம்ப மரியாதையும் பாசம் வச்சுருந்தேன், அதை அத்தனையும் நீங்கள் வீணடிச்சிட்டிங்க. உங்களை இன்னைக்கு நான் பழி வாங்காமல் விட மாட்டேன். இங்கே தான் எங்கேயோ என் ஃப்ரெண்டு சொன்ன இடம் இருக்குது. இதோ இங்கே இருக்கு இந்த குகை, இங்கேயே நான் காரை போட்டு உள்ளே போகிறேன். என்னது இந்த குகை இப்படி இருக்கு? பழைய பாலடைஞ்ச டனல் மாதிரி இருக்கே, இதில் ஏதோ வேலையெல்லாம் செஞ்சுருப்பாங்க போல. சரி, என்ன நம்ம சொன்ன நம்ம வந்த வேலையை மட்டும் பார்ப்போம். உள்ளே யாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, யார் உள்ளே இருக்கிறது? நான் பேசுறது கேட்குதா? எப்படி நான் உள்ளே வர்றது? இதையே தாண்டி சொல்லுங்க, நான் உங்களை மீட் பண்ணி ஆகணும். உங்களை பார்க்கறதுக்கு தான் நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன். என்ன விஷயம், என்ன பார்க்க வந்திருக்கேன்? நீங்க யாரும் உள்ள வரக்கூடாது. என்னை கஷ்டப்பட்டு நீங்க பண்ண முடியுமா முடியாதான்னு மட்டும் சொல்லுங்க, இல்லனா இங்கேயே நான் செத்துருவேன், பாத்துக்கங்க. சரி சரி, அப்ப என்ன பழி வாங்கணும் நினைக்கிறேன் சொல்லு. நான் எப்பவுமே கேம் விளையாண்டா திட்டிக்கிட்டே இருப்பாரு, அவரையும் அந்த கேம் குள்ளே அனுப்பிடுங்க. அப்ராகடாப்ரா கிரிகிளிச்சு மைக்கே, நீ ஃப்ரீ ஃபயர் குள்ள போ. என்ன மைக்கிளே, நாங்க இல்லாதப்ப பெரிய பெரிய சம்பவம் எல்லாம் பண்ணி பெரிய டீலர்ஷிப் எல்லாம் வாங்கியிருக்கிறேன், கலக்கற போ. ஆமாம், எங்கத்தை போய் கலக்கிறது? நானே வாங்கின டீலர்ஷிப் எல்லாத்தையும் ரேம் ஜம்ப் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லா காரையும் கொண்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். வெறும் டீலர்ஷிப்பை மட்டும் வச்சுட்டு நீ வேற கார்டு இப்போ கிளப்பிக்கிட்டு. நான் எங்கே இருக்கேன்? என்னடா குண்டெல்லாம் வெடிக்குது, எந்த இடத்துக்கடா நான் வந்திருக்கேன்? அடாடா, இங்கே ஒருத்தர் இருக்கார், இவர்கிட்ட போய் கேட்கலாம். ஹலோ, துப்பாக்கி வச்சு சுட்டுட்டு இருக்கிறவரே, நான் எங்கே இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? இது எந்த இடம்? ஏன் எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க? நீங்களும் ஏன் கையில் கன்று வச்சுருக்கீங்க? தம்பி, நீ யார் முதல்ல? உன் பேர் என்ன? என் பேர் மைக்கேல். இது எந்த இடம்? தயவு செஞ்சு சொல்லுங்கள், நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரியல, எனக்கு பைத்தியம் பிடிக்கும் போல இருக்குது. தயவு செஞ்சு சொல்லுங்களேன் ப்ளீஸ். உன் பேக்கில் கன் இருக்கும் பாரு, எடுத்து எல்லாத்தையும் சுடு, அதுதான் இந்த கேமே. ஒருத்தன் வந்துட்டான் போடு. ஆமாம், உங்கள் பேர் என்ன? எதுக்கு இவங்கெல்லாம் உங்களை கொல்ல வராங்க? என் பேர் டிஜே ஆலாக். இங்கே என்ன மட்டும் இல்லை, உன்னையும் தான் கண்டா கொள்ளதாக வருவாங்க. ஏன்னா இந்த கேமே அப்படி. ஏன்னா நீ இப்போ கேம்குள்ளே இருக்க. என்னது கேமா? இந்த கேம்குள்ளே நான் இப்போ என்ன பண்ணணும்? இந்த கேமில் ஒரே ஒரு சான்ஸ் தான், நீ வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டினா, எல்லாத்தையும் கொண்டுட்டினா தான் இந்த கேமை விட்டு வெளியே போக முடியும். இல்லைன்னா நீ உயிர் இல்லாமல் தான் போவ. என்னது இவங்க கிட்ட போய் லூட் எடுக்கிறதா? சரி ஓகே, நான் போய் எடுக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். என்ன பண்ணுறது இப்போ? அடுத்து பற்றி சுட்டு தள்ளுறேன்டா. வாங்கடா வாங்கடா. எத்தனை பேர் ஆகுறீங்க இப்போ? இன்னும் ஒருத்தனையும் காணா, நான் கண் எடுத்த நேரத்தில். ஏ எலுமி சொறாங்கயா, சுடு 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 போடு. எட்ஸாட்டு செத்தாண்டா ஒருத்தன். ஏய், உங்களை கொல்லாமல் விட மாட்டேன்டா. எத்தனை பேரா வருவீங்க? வாங்கடா வாங்கடா, சாவு. பின்னால் ஒரு ஆள் வரான். ஐயோ,
ஆஹா, எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லி தெரியலையே, சுத்து போடுறாங்களேடா. இன்னும் எத்தனை பேர் இங்கே ஒருத்தர் வராம்பார், இன்னொருத்தன் சாவு சுத்தாச்சு, இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்க? ஏய், நான் எப்படி இந்த கேமுக்குள்ளே வந்திருப்பேன்? ஆ சரி ஓகே, நம்ம முதல்ல இந்த கேமை விட்டு வெளியே போகிற வழியை பார்ப்போம். ஆ இப்போ என்ன பண்ணுன்னு சொல்லி தெரியலையே, இத்தனை பேர்த்த கொன்று குமிச்சிருக்கிறோமே. சரி வா மைக்கேல், வா வா வா, நம்ம இந்த இடத்துல இருந்தால் இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க. நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணி நம்ம இங்கேருந்து வெளியே போயிடலாம். வா வா, ஏறி ஏறி ஏறி. பார்த்தியா என்னோடய மெத்தரான் எப்படி இருக்கு? அவனை சேஃபான பிளேஸுக்கு கூப்பிட்டு போகிறேன். இந்த டைம் நம்ம தான் போயா அடிக்கிறோம். போயாவா? போயானா என்ன? போயா அடிக்கிறோம் மைக்கேல், போயா அடிக்கிறோம். ஆ மைக்கேல், நம்ம யாரும் சுடுறாங்க. ஓ மை காட், கமான் மைக்கேல், இறங்கி நீ அவங்கள சுற்று. தயவு செஞ்சு செத்துறாத அவங்க கையால். அங்கே பாரு, நாலு பேர் இருக்காங்க. கரெக்டாக சொல்லு. ஆ சாவுங்கடா சாவுங்கடா, ஒருத்தன் காலி மைக்கேல். இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? ஐயோ ஓகே, இன்னும் ஒருத்தர் இருக்கா. போடு அவங்களையும் போடு மைக்கேல், வேறு லெவல். ஒரு ஸ்குவாடை வைப் பண்ணிட்டோம், வேறு லெவல் மைக்கேல். நம்ம போகிறோம் மைக்கேல், இங்கே வந்து இவங்க கிட்ட இருக்க லூட் எல்லாத்தையும் எடுத்துக்க. புரிஞ்சுது. ஓ இதுதான் கேமா? வாவுடா, ஆஹா, எல்லா லூட்டையும் எடுத்துட்டுண்ணா, இங்கேருந்து கிளம்பலாம். அலாக், எப்படி கிளம்புறது? நம்ம காரையே இங்கே ஒழுமில்லாமல் பண்ணி வச்சிட்டாங்களே. என்னடா அது, கார் இப்படி ஆகி கிடக்குது. அப்போ நடந்து தான் போகணுமா? சரி ஓகே, நடந்தே போவோம். கைஸ், காரை வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக முடிச்சு கட்டிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நடந்தே போகலாம். டேய், இப்போ வந்து நம்ம ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மைக்கேல் மாட்டிக்கிட்டு ரொம்ப அவஸ்தப்பட்டுருக்கான்னு நினைக்கிறேன். என்னென்னே புரியாமல் சீக்கிரம் வாங்க அலோக், அப்புறம் அவ்வளோதான், செஞ்சுருவாங்க நம்மளை. இங்கே போய் இங்கே ஒரு கார் போகுது. ஏ சுடுறா சுடுறா சுடுறா, எஸ்கேப் ஆகிட்டானுங்கடா, எஸ்கேப் ஆகிட்டானுங்க கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் போச்சு, கிரேட் எஸ்கேப் ஆகிட்டானுங்க. இந்த விளையாட்டில் தான் நான் கில்லியாச்சே. வா 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 வா, தள்ளு தள்ளு தள்ளு, எத்தனை நேரத்தை போட்டு தள்ளு மட்டும் பாரு. போடா, எல்லாம் சுட்டு தள்ளு, இப்போ எல்லாத்தையும் சுட்டு தள்ளுறேன் பார். காய்ஸ் காய்ஸ் காய்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கிட்ட நாலு எலுமி இருக்காங்க, நாலு எலுமி. ஸோ அந்த எலுமி வந்து பார்த்தீங்கன்னா என்னை பார்த்துட்டாங்களா தெரியல, பார்த்துட்டாங்க காய்ஸ். ஐயோ ஐயோ, சாவுங்கடா. டே ஐயோ ஐயோ, சுடுறாங்களே. எங்கடா, ஏ என்னடா நடக்குதுங்க? வாங்கடா வாடா 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 வாடா, போட்டு தள்ளிடுவேன், ஓடிடுறங்கிட்டு. வாவ் கைஸ், அவனும் நாக் அவுட் ஆகி விழுந்து கிடக்கிறான்னு நினைக்கிறேன். சாவு. ஓகே, இங்கே இருக்கிற லூட்டெல்லாம் எடுத்து நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாம் கைஸ். ஓடுறா 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 ஓடுறா. ஸோ மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் ஜெயித்தா மட்டும்தான் நம்ம அடுத்த இந்த கேமை விட்டு வெளியே போக முடியும்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஜே அழகு சொல்லியிருக்கான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கில் வெறித்தனமாக எல்லாத்தையும் வேட்டையாடிட்டு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இன்னும் எத்தனை பேராக இருக்கீங்க, வாங்கடா எல்லாத்தையும் கொண்டு தள்ளுறேன்டா அப்படின்ட்டுருக்கான். ஓகே, ஸோ இந்த வீட்டில் தான் லூட்டு கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கும் மக்களே. ஆ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இல்லையே, உள்ளே போக முடியாது போல் மக்களே. ஸோ பார்த்திங்கன்னா வெளியே ஓடிடலாம், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கமாக போகலாம். ஸோ நம்மகிட்ட இருந்த ஒரே ஒரு அந்த மெக்லரான் காரு, அதுவும் பார்த்திங்கன்னா அழகக்கூடாது. அதையும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டானுங்க போன டைம் ஃபைட்லேயே. இந்த டைம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியலையே. ஓகே, வாவ், இன்னும் இவ்வளோ பெரிய டவர், இது என்னடா அது, இவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகே கைஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மிலிட்ரி கேம்ப் மூலம் இருக்கும் போல். சரி ஓகே, நம்ம அப்படியே முன்னால் போவோம், யாருன்னா இருக்காங்களா எனிமியை தேடி வேட்டையாட போகலாம். இன்னும் யாரையும், ஏ அங்கே நாலு பேர் வந்துட்டுருக்காங்க, நான் பார்த்துட்டேன் கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நாலு பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டாங்களா என்னன்னு தெரியல என்னைய. ஆ இங்கே நம்ம அழகுக்கு வராறா இல்லையான்னு சொல்லி தெரில. சரி இருங்க, நம்ம அந்த நாலு பேர்த்த நான் பார்த்துட்டேன். ஓய், இங்கே என்னையும் பார்த்துட்டான். போடு சாவு, அடுத்து வேற 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 நாலு பேத்தில் ஒருத்தர் தான் நம்ம போட்டு தள்ளியிருக்கோம். இன்னும் நாலு, ஓ இங்கே பாருங்க முளைக்கிறாரு திடீர்னு. கைஸ் இங்கே ஒருத்தர் வரான், போடு 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 போடு, அவ்வளோதான் செத்தான் சேகர். ஸோ கைஸ், கதம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர், கதம் கதம். ஸோ இவங்ககிட்ட ஏதாவது லூட் இருந்தால் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே அடுத்த இடத்துக்கு போகலாம். எங்கே இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பெருசாக தேரில கைஸ். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். ஓடி ஓடி பார்த்தீங்கன்னா மைக்கேலுக்கு கெஸே வாங்க ஆரம்பிச்சிருச்சு பாவையா. சரி ஓகே, அதுவும் இத்த பெரிய பேக்கை வேறு மாட்டிகிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அது நம்ம அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்தாச்சு. ஸோ அந்த எனிமீஸ் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி தெரியலையே.
எங்கடா இருக்கீங்க எனிமீஸு, வாங்கடா வாங்க. மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா படு கோபமாக இருக்கிறான். ஸோ இந்த கேம்குள்ளே எப்படி வந்தனே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கோபமாக இருக்கான். ஆஹா, அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காப்புல, அவர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும் கைஸ். இன்னும் இந்த ஃபேக்ட்ரி பாதி கட்டியும் கட்டாமல் இருக்குது. எங்கடா இருக்கீங்க? கார் ஒன்று போகுது கைஸ், கைஸ் கார் ஒன்று. ஆஹா, ஏய் இங்கே வராங்க எனிமி. ஏய் சாவு போடு கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கில். ஐயோ ஐயோ ஐயோ, கவுந்துட்டானே. டே 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 டே, ஐயோ வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு இங்கே நாக் அவுட் ஆகி கிடக்கிறாப்புலையே படுத்துட்டு. சாவுங்கடா எல்லோரும் கைஸ். வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர்த்த போட்டு தெளியாச்சு, இன்னும் ஒரே ஒரு ஆள் தான். ஸோ லாஸ்ட் ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்காப்புல. ஐயோ நம்ம டிஜே அலாக் வந்து பார்த்தீங்கன்னா கவுந்து கிடக்கிறாப்புலையே. ரிவைவ் பண்ணுவோம் டிஜே அலாக்க கைஸ். நம்ம டிஜே அலாக் வந்து பார்த்தீங்கன்னா கவுத்துட்டாங்க. ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ரிவைவ் பண்ணி கூப்பிட்டு வந்தாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான் கைஸ் இருக்காப்புல. ஸோ அந்த மனுஷரையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி போட்டு தள்ளிட்டா ஸோ ஆட்டம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இங்கடா இருக்கான்னு சொல்லி தெரியலையே, எங்கே இருக்கா எங்கே இருக்கா? ஏன்னா யாரோ சுடுறாங்கன்னு மட்டும் தெரியுது, யார் சுடுறாங்கன்னே தெரியல. ஏய் இன்னும் மேலே இருக்காப்புல, இங்கே பாருங்களேன், தலைவன் மேலேருந்து இறங்கி வந்துக்கிட்டு இருக்காப்புல. செத்தடம் ஆகணும் நீ. இங்கே காணோம், இங்கடா காணோம் காணோம். ஏய் இங்கே சுடுறாயா கைஸ் கைஸ் கவர். ஏய் வாவா அழகு வந்து கவர் எடு கவர் எடு. இங்கே பாருங்க நம்மளால் எங்கே கவர் எடுத்துருக்காருன்னு கைஸ் இறங்கி வந்துக்கிட்டு இருக்கான் பாடுறா. தப்புச்சிட்டானே தப்புச்சிட்டானே, ஐயோயோ தப்பிச்சிட்டானே. டே கடைசி ஒரு ஆள் நம்மளை போட்டுருவான் போலே கைஸ். சுடுறான் கைஸ், எங்கடா இருக்க? அப்படியே எங்கே இருக்கான்னு தெரியல, நம்மளை மட்டும் சுடுறான் கரெக்டாக. இப்படி சுடுறான், எங்கடா இருக்க? வாடா அடி வாடா வாடா. ஆஹா சாகலையோ. ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பார்த்தோம் நம்ம மாலை காணும், எங்கே இருக்கான்னு சொல்லி தெரியல. ஏய் இங்கே வர, இங்கே ஓடிக்கிட்டு இருக்கான். ஏய் சாவுடா, அவ்வளோதான் நினைக்கிறேன். செத்துட்டானா? செத்துட்டான் மக்களே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணிட்டோங்க. சாவு சாவு, வாங்கடா வந்துட்டண்டா மைக்கில் வெளியே இருக்குடா. யாரா என்னை உள்ளே அனுப்பிச்சது? ஓகே கைஸ், ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கில் இருந்துட்டு போய் அடிச்சிட்டான். போய் அடிச்சுட்டு சந்தோஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை விட்டு வெளியே வந்துட்டான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் புதுசுனா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை ஆலில் போட்டுருங்க. மறக்காமல் இந்த வீடியோ கீழே வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென் சைனிங் ஆஃப் கிறிஸ். நீங்கள் பார்த்துட்டு இந்த ரேஜர் கேமிங். டாடா பாபா, சி யூ மக்களே.